இந்த வருஷம் ஆரம்பம் ஜனவரியில் நாங்கள் அதிகமாக பேசிய ஒரு விஷயந்தான் இந்த டின் நம்பர் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ எல்லோருமே நம்ம மறந்துவிட்டோம் இந்த டின் நம்பருக்கு என்ன நடந்தது இந்த டின் நம்பர் பிரச்சனை முடிஞ்சுதா இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சுதா இந்த வாய்க்கால் தகராறு முடிஞ்சு நிறைய பேர் சமூக வலைதளங்களில் கடந்த நாட்களில் இது சம்மந்தமாக பேசுனீங்க காரணம்னு சொன்னால் அது என்ன அப்படின்றது அவங்களுக்கு சொல்கிறேன் டின் நம்பர் டேக்ஸ் நம்பர் இந்த மாதிரி வரி செலுத்துகிற இலக்கம் ஒன்று பதிய சொல்லி சொல்லி எல்லாருமே பெரிய அளவில் பெரிய கலவரத்துக்கு உள்ளான அவ்வளோ ரூபா நாங்கள் செலுத்தப்போகிறோம் இவ்வளோ வருமானம் வருது இவ்வளோ வருமானம் வந்தால் தான் இந்த டேக்ஸ் கட்டணும் இந்த மாதிரி வரி கட்டுற பிரச்சனை பெரிய அளவில் இருந்தது நாம் வந்து நிறைய வீடியோ இது சம்மந்தமாக செய்திருக்கோம் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு இந்த டேக்ஸ் பற்றி எல்லா விஷயமும் தெரியும் ஏன்னா ஏராளமான விளக்கமான வீடியோக்கள் நிறைய யூடியூப்பில் சமூக வலைத்தளங்களில் இருக்குது இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அண்மை நாட்களாக டின் நம்பர் உங்களுக்கான டேக்ஸ் வரி செலுத்துகிற அந்த நம்பர் வந்து கடிதம் மூலமாகவோ அல்லது குறுஞ்செய்தி உங்களுடைய கையடக்க தொலைபேசிக்கு வர எஸ்எம்எஸ் மூலமாகவோ வந்திருக்கு வந்து கொண்டிருக்கு இப்போ வந்து இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க முதல் சொன்னாங்க தானே ஒரு லட்சத்துக்கு உட்பட்ட வருமானம் மாத வருமானம் இருக்கிறவங்க இந்த டின் நம்பர் எடுக்கத்தான் வேணும் ஆனால் டேக்ஸ் கட்ட தேவையில்லை ஏன்னா ஒரு ஒவ்வொருத்தருக்கும் டின் நம்பர் இருக்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்டது கட்டாயம் ஆனால் வரி செலுத்துறவங்க யார் யாருன்னு சொன்னால் ஒரு லட்சத்துக்கு அதிகமான வருமானம் வரவங்க தான் இப்போ எல்லாருக்குமே வருது டின் நம்பர் இப்போ டின் நம்பர் நீங்கள் பதிகிறீங்களோ இல்லையோ எல்லாருக்குமே வரும் என்ன காரணம்னா உங்களுடைய அடையாள அட்டை இலக்கத்தை வைத்துக்கொண்டு அந்த டின் நம்பர் வந்து அதாவது அவங்க கிரியேட் பண்ணுறாங்க அதன் அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்களுடைய அந்த அடையாள அட்டை முகவரிக்கு ஒரு லெட்டர் வருது அதோட உங்களுடைய பேரில் இருக்கிறப்ப உங்களுடைய பேர் முகவரி எல்லாமே கொடுத்து தான் நீங்கள் சிம் நம்பர் எடுத்துருப்பீங்க அந்த சிம் கார்ட் இலக்கத்துக்கு வந்து குறுஞ்செய்தி வருது இந்த நம்பர் தான் உங்களோட டின் நம்பர் இனி அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் வந்து வருமானம் வரை கட்டணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேருக்கு குழப்பம் ஓகே இப்போ நாங்கள் ஐம்பதாயிரம் தான் சம்பளம் எடுக்கிறோம் அறுபதாயிரம் தான் எடுக்கிறோம் ஒரு லட்சத்துக்குள்ளே சம்பளம் எடுக்கிறோம் நாங்களும் கட்டணுமா எங்களுக்கு டின் நம்பர் வந்திருக்கு அப்படின்ற கேள்வி தான் பரவலாக இப்போ எல்லா இடமும் பேசப்படுற ஒரு விஷயமாக இருக்குது நிறைய பேர் சமூக வலைதளங்களில் இப்போ பேச ஆரம்பிக்கிறா இப்போ தான் வர 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 ஆரம்பிச்சுக்கி ஒரு கிழமையிலேயே இது பெரிய அளவில் பேசப்படும் இப்போ ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு அதாவது அமைச்சர் ரஞ்சித் சிம்லா பற்றிய சொல்லியிருக்காரு நாங்கள் முதல் சொன்ன மாதிரி தான் தின்னம்பர் எல்லாருக்கும் பாரது கட்டாயம் எல்லாருக்கும் வச்சிருக்கிறது கட்டாயம் ஆனால் ஒரு குறைவான சம்பளம் பெறுறவங்க வருமானம் பெறுறவங்க நீங்கள் வரி கட்ட தேவையில்லை அதை விட நீங்கள் அதை விட அதிகமான வருமானம் படுறீங்களா தான் நீங்கள் வரி கட்ட வேண்டியது கட்டாயம் அந்த கட்டுற வரி எவ்வளோ அப்படின்றத தீர்மானித்து வரி கட்ட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து ஏப்ரலில் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுவோம்னு சொல்லப்பட்டது ஃபெப்ரவரியில் கொண்டு வரப்படப்படும் சொன்னது அப்புறம் மேயில் ஜூன் ஜூலையில் வந்து இது கொண்டு வரப்படும் சொல்லப்பட்டது இப்போ ஜூலையில் இது கொண்டு வந்திருக்காங்க இது அடுத்த மாதத்துலேருந்து ஓரளவுக்கு அமுலில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு வரி கட்டணுமா நீங்கள் கட்ட தகுதியானவரா அல்லது நீங்கள் கட்டத்துக்கு உட்பட்ட வருமானத்தை நீங்கள் பெறுறீங்களா அப்படின்றத நீங்களே தீர்மானிங்க இதான் விஷயமே இதில் பெருசாக குழப்பம் தேவை சரி இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நேற்றைய நாளில் கொழும்பு சிலாபம் அதாவது புத்தளம் கொழும்பு வீதியில் மிகப்பெரிய அளவான ஒரு விபத்து அதாவது ஒரு கண்டெய்னர் சிடிபி பாஸ் அதாவது அரச பேருந்தோடும் மோதி அந்த பேருந்து எடுக்கவே வழி இல்லாத அளவில் மிகப்பெரிய அளவான சேதம் சேதமடைந்திருந்தது ஆனால் அதில் முப்பத்தைந்துக்கு முதல் நாற்பது பேர் நாற்பது பேர் காயமடைந்தால் சீரியஸான முறையில் காயமடைந்திருந்தாலும் ஒருவர் அதில் உயிரிழந்தா சொல்லப்பட்டிருந்தது எனவே அந்த விபத்தில் அவ்வளோ பேர் இந்த உயிர் தப்பியது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா கடந்த நாட்களில் கடந்த ரெண்டு நாளாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது இந்த நாளில் பதுளையில் ஒரு பார ஊர்தி வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் உயிரிழந்திருக்காங்க அதிகமான உயிரிழப்புகள் இந்த விபத்துக்களாலேயே இலங்கையில் பதிவாகுது அது கடந்த காலங்களில் இருக்குது இப்போவும் தொடர்ச்சியாகவே இருந்து வருது இந்த வாகன ஓட்டுநர்கள் பேருந்து முக்கியமா இந்த பேருந்து லேலன் பஸ் இருக்குத இந்த பஸ் ஓடுறவங்க மிக மிக கொடூரமான முறையில் இந்த பேருந்து ஓடுறத எங்க பார்த்தாலும் கிடைக்கிது இது இது வந்து கொழும்புல மட்டும் இல்ல வெளி மாவட்டங்கள்ல எந்த பாதையில பார்த்தாலும் மிக அதாவது இப்போ போக்குவரத்து விதின்னு சொல்லி ஒன்று இருக்கு விதிமுறைகள் இருக்கு இந்த விதிமுறைகளுக்கு உட்படாமலேயே இந்த பேருந்து அளவுமே பாதையில போகுது இதெல்லாம் வந்து க கவனிக்காம இந்த போக்குவரத்து ஒழுங்குபடுத்தல் அல்ல போக்குவரத்து பொருள் சாரி இருக்கிறது அப்படின்றது பெரிய ஆச்சரியமாக இருக்குது எந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலும் கூட இந்த சிலி பஸ்ஸு இந்த தனியார் பேருந்துகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி பயணிக்கிறது மிகப்பெரிய ஆபத்தை தொடர்ச்சியாக வருங்காலத்தில் கொண்டு வரும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை இதுக்கான நடவடிக்கை ஏன் இன்னும் எடுக்கப்படலை அப்படின்றது தான் பெரிய ஆச்சரியமாகவே இருக்குது அதோட இன்னொரு விஷயம் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெலியர் அம்புக்குவெல்ல தொடர்ச்சியாக வந்து இப்பொழுது அவரை சிறையில் தான் காரணம் என்னென்னு சொன்னால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக அவர் வந்து இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் கைது செய்யப்பட்டு இப்ப அவருக்கான வழக்குகள் வந்து நடந்து கொண்டிருந்தாலும் கூட இன்றைய நாளில் ஒரு முக்கியமான விஷயம் நீதிமன்றத்தால பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் கெஹலியர் அமுக்குவெல்ல மற்றும் அவருடைய மனைவி மூன்று மகள்கள் மற்றும் ஒரு மகனுடைய பேரில் பராமரிக்கப்பட்டு வருகின்ற நிலையான வைப்பு கணக்குகள் அல்லது ஆயுள் காப்புறுதி கணக்குகள் அத்தனையுமே வந்து மூன்று மாதங்களுக்கு இடைநிறுத்துறதுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த நிலையான வைப்பு கணக்குகள் மற்றும் ஆயுள் காப்புறுதி கணக்குகளின் பெருமதி வந்து தொண்ணூற்றேழு மில்லியன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பணம் வந்து உங்கள் இனி அதை கையாள முடியாது மூன்று மாதங்களுக்கு இதுக்கு இதை வந்து தடை செய்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க எனவே இந்த விஷயம் வந்து நல்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே கடந்த காலங்களில் இந்த சுகாதார அமைச்சராக கெஹலியர் அம்புக்கல் அவர் இருந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறது மருந்து பொருட்கள் இறக்குமதியில் ஏற்பட்ட குளறுபடி மருந்து பொருட்கள் இறக்கும்போது தரமற்ற மருந்துகளை இறக்கினார் அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டு தான் அவருக்கு வழக்கு தொடரப்பட்டிருக்குது அவருக்கு பிணை கூட தொடர்ச்சியாக மறக்கப்பட்டுருக்கு அவர் கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் அவருக்கு பிணை வழங்கப்படலை அப்படின்றது கூட இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய அளவராக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது எனவே தொடர்ச்சியாக இந்த வழக்கு தொடர்பான தீவிரமான விசாரணைகள் இந்த வழக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்றதுக்கு இன்றைய நாளில் வந்திருக்கிற இந்த அவங்களுடைய வங்கி கணக்குகளை வந்து இடைநிறுத்துகிற ஒரு விஷயம் கூட பெரிய அளவில் பார்க்கப்படுற ஒரு விஷயமாக மாறி இருக்கிற இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் அதிகமாக நம்ம இலங்கையில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான அதிகமாக பகிரப்பட்ட தேடப்பட்ட செய்திகளில் முக்கியமானவை